Then he says, Nasir, Vetra. But Papa Gasa Dhani, Pama Paga Marisa, Pama Risa Dhani, Pama Paga Mapa, Pasani Maparisa, Gaya Marisa Dhani Sapani Mapa, Marisa Nisari Mapa. படத்துல விஜய் வந்து அர்ஜுனன் வில்லு படத்துல வந்த மாதிரியே மாத்திக்கிட்டு இருக்காரு. நாங்கள் இப்போ மிரிசா பீச்சில் இருக்கோம். நாங்கள் இதில் பக்கத்தில் இருக்க கொரல் பீச் ஹோட்டல் இன்னொரு ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ என்னடான்னு பார்த்தா, மிரிசையில் இப்போ தான் அந்த போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் இப்போ அந்த வேக்சினேஷன் ப்ரொசீஜர் எல்லாம் முடிஞ்சனால கொஞ்சம் கொஞ்சமாக டூரிஸ்ட் மற்றும் லோக்கல்ஸ் எல்லாம் பீச்சுக்கு வந்து சர்ஃபிங் அதுகளெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு லைக் இப்போ தான் அந்த ஐ மீன் ஆஃப்டர் த ரெய்னி சீசன் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ சன்னும் வெளியே வந்துட்டு ஒரு நல்ல கிளைமேட்டாக இருக்குது. பார்ப்போம் இந்த டே ஃபுல்லாகவே இங்கேருந்து இங்கே இருக்க என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்னு பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம். ஒரு ஐயா மீன் பிடிச்சிட்டு இருக்காரு, வாங்க அவரோட கொஞ்சம் பேசுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஐயா நிறைய மீன் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி வச்சுருக்காரு பார்த்தீங்களா. காய்ஸ் இப்போ ஒரு லோக்கல் ஹோட்டலுக்கு அகெயின் வந்திருக்கோம். எங்களோட ஃபேவரட் ஃபுட்டான பராட்டா மற்றும் முட்டை ரொட்டியெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நல்ல சாப்பாடை ஏர்லி மார்னிங்கே சாப்பிட்லான்னு ஒரு ஆசையில் இருக்கோம். சாப்பிடுவோம், வாங்க நீங்களும் சேர்ந்து சாப்பிடுங்க. ஆ அது ஓகே. சுட சுட பராட்டா வந்திருக்கு, முட்டை ரொட்டி வந்திருக்கு, நல்ல டேஸ்டாக இருக்குது. ஸ்பீடாக சர்ஃபிங் பண்ணிட்டுருக்காரு. அவட்ட முந்திலேருந்து எப்போ டவுன் சவுத் வந்தாலும் அது பண்ணுவேன்னு அவருக்கு ரொம்ப விருப்பம். காய்ஸ் இப்படி நாங்கள் மிரிசா பீச்சில் நடந்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஒரு தீவுக்கு போகிற ஒரு சின்ன வழி ஒன்று கிடைச்சிருக்குது. ஸோ இந்த வழியில் நாங்களும் போய் பார்ப்போமே என்ன தான் இருக்குன்னு சொல்லி. காய்ஸ் இப்போ நாங்கள் மிரிசையில் இருக்க ஒரு அழகான ஒரு ஐலண்டில் தான் நிற்கிறோம், ஐலண்டுக்கு நடுவில் தான் நிற்கிறோம். இங்கேருந்து பார்த்தா சுற்றி வர இருக்க அவ்வளவு மிரிசையும் இருக்க பீச்சும் அப்படியே கவர் ஆகுது.
ரொம்ப அழகான பிளேஸ், கட்டாயம் நீங்க இந்த இடத்துக்கு விசிட் பண்ணணும். இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து எங்களோட ட்ரோனை லைக் அங்கே இருக்க கொக்கோனட் ஹில் ரொக்கு கொறுக்கா விட்டு பார்ப்போம், என்ன மாதிரி ஒரு அழகான வியூ கிடைக்குதுன்னு பார்ப்போம். இதுவரை பார்த்த பெண்ணில் உனை போல இணை யாருமே, அழகாலே கொன்று தின்று உயிர் மீட்டு தரவில்லை. உன்னோடு நடக்கின்ற சிறு தூரம் கிடைக்கின்ற சில நேரம் என் வாழ்வின் வரமாகவே, ஒருபடியா கொக்கோனட் ஹில்லுக்கு வந்தாச்சு. உங்களுக்கே தெரியும் முந்தி இது ஓப்பன் பிளேஸாக இருந்துச்சு, இப்போ வந்து இது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாக மாறிட்டனால இதுக்கு கல்லெல்லாம் போட்டு பேரியர்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. என்ன தான் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருந்தாலும் ஸ்ரீலங்கன்ஸோ ஃபாரினர்ஸோ கட்டாயம் மிரிசைக்கு வந்தால் விசிட் பண்ணுற இடம் இது எப்பயுமே, இது கண்டிப்பாக அவங்களோட லிஸ்ட்டில் இருக்கும். பிகாஸ் இதில் இருக்க வியூ வந்து ரொம்ப ஒரு அழகான வியூ, ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து போடும்போது செம்மையாக இருக்கும். நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா எப்போ நீங்கள் மிரிசை சர்ச் பண்ணாலும் கட்டாயம் இந்த பிளேசஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஒரு அழகான பிளேஸ். எனிவே எவ்வளவு நாளைக்கு தான் இது இப்படி ஃபோட்டோ எடுக்க முடியும் தெரியல, பட் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் கட்டாயம் நீங்கள் இது விசிட் பண்ணியே ஆகணும். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ ஃபைவ் டேஸில் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு காற்று போயிருக்குது. வில்லி படத்தில் விஜய் வந்து அர்ஜுனன் வில்லி படத்தில் வந்த மாதிரியே மாற்றிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன தெரியல, எங்களுக்கு என்னன்னு தெரியல. யூடியூப்பை பார்த்து பார்த்து மாற்றிக்கிட்டு இருக்கோம். அஞ்சு பத்து தொடுமே ஆதாயம் வெட்டி விடு வினை எட்டி விடு உனை உன்னுடைய துணைய முந்தானை. இவன் ஒரு அதிசய புலி, இவன் 20 நகங்கது புலி, அத அறிந்து பகவதி மலி. காய்ஸ் நாங்கள் இப்போ மிரிசையில் மெயின் பிளேசஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம்னு நம்புகிறோம். இப்போ அகெயின் நாங்கள் போயிட்டு இருக்கோம், பட் நீங்கள் நினைக்காங்க நாங்கள் அகெயின் குழம்ப போகிறோம்னு. நாளைக்கும் இது டைம் லூப் மாதிரி தொடரும் இன்னொரு வித்தியாசமான பிளேஸில். கீப் வாட்சிங் காய்ஸ்.